இட்லி தோசைக்கு சைடிஷாக ரொம்ப காரமாக ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கார சட்னி ரெடி பண்ணோம் இந்த கார சட்னி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கார சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆயில் பேனில் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஆயில் விட்டதுக்கப்புறம் கடுகு பருப்பு போட்டு பொறிச்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி பூண்டு வரமிளகாய் இதெல்லாம் வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டோம் இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே இந்த எண்ணெயில் ஊற்றிடலாம் எண்ணெயில் ஊற்றி இதில் இந்த தக்காளி பூண்டுல இருக்க அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்குமே நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா இதில் நம்ம வர எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால காரம் வந்து ரொம்ப தூக்கலாகவே இருக்கும் இப்போ அந்த சட்னியை பாருங்கள் பார்க்குறதுக்கே அப்படியே டேஸ்ட் செம்ம வேறு லெவலில் இருக்கும் இதில் இந்த மிக்சி ஜாரில் இருந்த இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டையும் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டால் போதும் ஃபுல்லாகவே வந்து இதில் இருக்க தண்ணி கண்டென்ட் வந்து ஃபுல்லாக எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் சட்னி ரொம்பவும் திக்காக வந்து கிடைக்கும் திக்காக போது நமக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ரொம்பவும் கொதிக்க விடாமல் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணியாகவும் அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கட்டும் கொதித்து நல்லா சுண்டி நம்ம ரெண்டு டம்ளர் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு டம்ளர் நல்லா போய் சுண்டி ஒரு டம்ளர் லெவலுக்கு வந்து வந்துடும் ஒரு டம்ளர் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த கார சட்னி பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும் இந்த மாதிரி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக சாப்பிட்றத விட ஒரு தோசை அதிகமாகவோ அல்லது ரெண்டு இட்லி அதிகமாகவோ சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்